அனைவருக்கும் வணக்கம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கோவை மாவட்ட நிர்வாக குழு கூட்டம் இன்று இங்கு நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக நானும் மாநில துணைச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் திருப்பூர் கே சுப்பராயன் அவர்களும் மாநில பொருளாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆறுமுகம் மாநில செயற்குழு உறுப்பினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பெரியசாமி மற்றும் மாவட்ட செயலாளர் சுந்தரம் ஆகியோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டோம். குறிப்பாக நம்முடைய நாடாளுமன்றம் செயல்படுகிற முறை மிகுந்த கவலையளிக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்த மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவமதிக்கப்படுகிறார்கள், நாடாளுமன்ற ஜனநாயக நெறிமுறைகள் அப்பட்டமாக மீறப்படுகின்றன. திரு மோடி அவர்கள் தலைமையிலான ஒன்றிய அரசிற்கு நாடாளுமன்றத்தில் மிக பெரும் எண்ணிக்கை பலம் இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். அந்த பெரும் எண்ணிக்கை பலத்தை தவறான முறையில் மக்களுக்கு எதிராக, விவசாயிகளுக்கு எதிராக, தொழிலாளர்களுக்கு எதிராக, பொதுத்துறை நிறுவனங்களுக்கு எதிராக ஒன்றிய அரசு தொடர்ந்து பயன்படுத்தி வருகிறது. இவைகள் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டன. குறிப்பாக கடந்த மாதம் ஜூலை 19 தொடங்கிய நாடாளுமன்றம் ஆகஸ்ட் 13 வரை நடைபெறுவதாக இருந்து 2 நாட்களுக்கு முன்னதாகவே அது முடித்து வைக்கப்பட்டு ஒரு நாள் கூட அவை நடைபெறவில்லை. ஆனால் அதே நேரத்தில் 25 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்றம் நடக்கலை, தொலைக்காட்சிகளும் பத்திரிகைகளும் முதல் பக்க செய்தியாக நாடாளுமன்றத்தில் கூச்சல் குழப்பம், நாடாளுமன்றம் இரு அவைகளும் நடைபெறவில்லை, நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது, இந்த செய்திகள் தான் தொடர்ந்து வெளிவந்து கொண்டு இருந்தன. இப்படி இருக்கிற சூழலில் எப்படி 25 மசோதாக்களை நிறைவேற்ற முடியும் என்கிற கேள்வி எழுகிறது. நாடாளுமன்ற மரபுகள் எந்த ஒன்றையும் அரசு பின்பற்றலை, எந்த ஒன்றையும் அரசு பின்பற்றலை. அரசு பின்பற்றாமல் எதிர்கட்சிகள் மீது பழி சுமத்தி தப்பித்துக் கொள்வதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். குறிப்பாக நம்முடைய குடியரசுத் தலைவர் நாடாளுமன்ற ராஜ்யசபாவில் பேசுகிற பொழுது